ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மல்லி செடியில் இலையெல்லாம் வெள்ளையாகி போய் மஞ்சளானாலும் நம்ம அதை எப்படி சரி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மல்லி செடி பாருங்கள், இது வந்து அடுக்கு மல்லி, ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு, இப்போ தான் விரியுது. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, இந்த இலையெல்லாம் பாருங்கள் பழுத்து போகிறது வேறு, இந்த இலையெல்லாம் லேசாக வெள்ளையாகிறது வேறு, பழுத்து போனால் மஞ்சளாக இருக்கும், இது வந்து வெள்ளையாகவே மாறிடுது. டிசீஸ் வந்தால் கூட நம்மளுக்கு இந்த பக்கம் புழு அந்த மாதிரிலாம் வைக்கும், நீங்கள் அதெல்லாம் கூட கவனிக்கணும். மஞ்சளாக இருந்ததுன்னா நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா சரியாயிடும். அதுவே வெளுத்து போன மாதிரி வெள்ளையாயிடுச்சுன்னா அந்த இலையை நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான். இல்லைன்னா வேப்ப முன்னாக்கு நம்ம இந்த வேப்ப இலை மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் இப்போது நம்ம சின்ன செடி இது, இப்போ தான் வாங்கிட்டு வந்து நம்ம நட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே சப்போஸ் ஏதாவது இந்த இலையெல்லாம் நோய் வந்தது, பூச்செல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இது வெள்ளையான மட்டும்தான் நீங்கள் அதை செய்யணும், மஞ்சளானால் சேர்த்த வில்லை. நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் உள்ள சாயல்குள்ளே கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்போ நம்ம இந்த இலை இப்படி வெள்ளையாயிடுச்சு, இப்போ நம்ம பின்னாடி பார்த்தோம்னா இது கொஞ்ச நாள் கழிச்சு புழுவெல்லாம் மாறிடும். ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம், அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறது. அந்த டைமில் நம்ம வந்து லீஃபெல்லாம் எடுத்துடணும், எடுத்துட்டு நம்ம எப்போவுமே போல் எருவு போடணும். இல்லைன்னா இந்த கிளை வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ பூ வந்திருக்கு, நம்ம கிளையெல்லாம் கட் பண்ணக்கூடாது, பூ பூக்க வைக்கலாம். இந்த லீஃபெல்லாம் கூட நம்ம எடுத்துடணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ளவர் இருக்கப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த சாயலுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வந்து வேப்ப முன்னாக்கெல்லாம் போட்டு நடணும்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் வேப்ப முன்னாக்கு ஏற்கனவே போட்டிருப்பீங்க, அப்போ நம்ம என்ன செய்யணுனாக்கா, காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும், அப்போவே தெரிஞ்சிடும். லீஃப்லாம் கூட எல்லோவாக இருந்ததுன்னா காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி ஊற வச்சுட்டு அது கொடுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அதை எப்படி சரி செய்யறதுன்ட்டு, மஞ்சளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காய்கறி வேஸ்ட் யூஸ் பண்ணோம். வெள்ளையாக வெளுத்து போய் புள்ளி புள்ளியாக லீஃப்லாம் இருந்ததுன்னா பின்பக்கம் முன்பக்கம்லாம் அது கொஞ்ச நாள் கழித்து அப்படியே அது காஞ்சி கூட போடும் போயிடும் இலை. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம அதை எப்படி சரி செய்யறதுன்னா, அது பாருங்கள் இப்படி இலை வைக்க நம்ம எடுத்துடணும். எல்லாம் எடுத்துட்டால் பக்கத்துலலாம் பரவாமல் செடியை காப்பாற்றிடலாம். நம்ம அப்படியே வச்சுன்னு பார்த்துக்கணோம்னா பக்கத்துலலாம் இலக்கியில் இருக்கிற இலைக்கெல்லாம் கூட வந்துடும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து வெளுத்து போய் பின்னாடி பார்த்தாவே தெரியும் விட்டு வச்சுடும். இந்த மாதிரி சப்போஸ் இருந்ததுன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம வேப்ப முன்னாக்கு போடலாம். இது வேப்ப முன்னாக்கு போடும்போது இந்த மாதிரி எல்லாம் எல்லா லீஃப்லாம் இதுவாக வருது, போயிடும், நல்லாயிருக்கும், பூச்செல்லாம் பிடிக்காது. இது வந்து வேப்ப முன்னாக்கு, நீங்க சுத்தமா சேர்க்கலன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம், இதில் நானும் சேர்க்கல, அதனால கொஞ்சம் போடுறேன். ஃபஸ்ட்டு வேப்ப இலை போட்டுட்டுதான், இப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்பூனுன்னா ஒன்று போடணும், சின்ன ஸ்பூன்னா ரெண்டு போடணும், ரெண்டு ஸ்பூனு. இப்படி நம்ம நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டோம்னா சாயல்குள்ளே கீழே இறங்கிட்டு மண்ணுக்குள்ளே அந்த டிசீஸ்லாம் வராமல் இருக்கும், லீஃப்லாம் மாறிடும், நல்லாயிருக்கும். எப்போவுமே லீஃபெல்லாம் சரியாக இருக்கணும்னா மருந்து அடிக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்துக்கூடாது. எல்லோ கலரில் இருந்தால் மட்டுமே நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து சரியாக்கணும். வெள்ளையாக மாறிடுச்சுன்னா நம்ம அந்த லீஃப்லாம் எடுத்துடணும், கண்டிப்பாக எடுத்துட்டால் தான் செடி நல்லாயிருக்கும். இந்த வேப்ப முன்னாக்கு கொடுத்தவொடனே தண்ணி விட்டுடணும், ஹீட் அதிகமாக இருக்கும். இந்த நம்ம வேப்ப முன்னாக்கு போட்டால் தண்ணி நிறைய விடணும் தரவை. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பிளான்ட் நல்லாயிருக்கும், அடுத்த வாட்டிக்கு இலையெல்லாம் நல்லா வரும் ஆரோக்கியமாக. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.